இன்றைக்கி படிக்க போகிற செக்ஷன் வந்து நீளம்ன்ற பாடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு செக்ஷன், சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இடையிலான தொடர்பு. நாங்கள் சொன்னோம் நீளத்தை அளக்கிறதுக்கு நிறைய அலகுகள் பயன்படுத்தப்படுது. மிகச்சிறிய அலகு மில்லிமீட்டர், மிகப்பெரியது வந்து கிலோமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இப்படி பல்வேறு அலகுகளை பயன்படுத்தி தான் நீளத்தை நாங்கள் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இப்போ நாங்கள் படிக்க போகிற முதலாவது செக்ஷன் வந்து மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையிலான தொடர்பை பார்ப்போம். அதில் நான் இப்போ மூன்று செக்ஷனுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். மிகவும் இலகுவாக பேசிக்லேருந்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து கிரேட் சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற இந்த செக்ஷன் வந்து ஓலெவல் வரங்காட்டின் தொடராக செல்கின்ற செக்ஷன். சென்டிமீட்டரினை மீட்டருக்கு மாற்றல் எப்படி, மில்லிமீட்டர் எப்படி நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றல். அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு செக்ஷன் பார்ப்போம், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இரண்டிலும் வந்து ஆன்சரை தாரது எப்படின்னு. நாங்கள் முதலாவது செக்ஷன் பார்க்க போகிறோம், சென்டிமீட்டரினை மில்லிமீட்டருக்கு மாற்ற. சென்டிமீட்டரில் தாராங்க, அதை நாங்கள் எதுக்கு மாற்ற போகிறோம், மில்லிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். சென்டிமீட்டரில் தாரதை நாங்கள் மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து இலகுவான டிப், இதை ஞாபகம் வைத்துக்கோங்க. தாரதை வந்து சென்டிமீட்டரில் தார ஆன்சரை பத்தால் பெருக்கினா சரி, பத்தால் பெருக்கணும். பத்தால் பெருக்கிறது ரொம்ப இலகுவான ஒரு விடயம். பாருங்கள், 12 சென்டிமீட்டர் வந்து தந்திக்கிறாங்க. அதுக்கு இதில் வந்து சைடில் இப்படி எழுதி இந்த செய்முறையை காட்டி 12 சென்டிமீட்டரை பத்தால் பெருக்கினா அப்போ எத்தனை மில்லிமீட்டர் வரும், 120 மில்லிமீட்டர். கட்டாயம் இந்த அலகுகளை சரியாக நீங்கள் குறிப்பிடணும். இந்த இடத்துல நீங்கள் சென்டிமீட்டர்னு குறிப்பிட்டுட்டீங்கன்னா அவசரத்தில் அதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. உங்களோட செய்முறை சரிந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் இல்லாமல் போகும். சரியாக அந்த அலகுகளை இதில் மென்ஷன் பண்ண வேண்டும். ஓகே, பாருங்கள், ரெண்டாவது கேள்வி நான் எடுத்துக்கிறேன். தசமம் ஒன்று எடுத்துக்கணும். தசமத்தை பெருக்கலுக்கான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே செய்திக்கிறேன். தசமங்கள் பெருக்கல்ன்றது, பத்தால் பெருக்கிறது எப்படி, இலகுவாக பெருக்கிறதுன்றது நான் அதில் சொல்லி தந்தேன். பாருங்கள் அதை எடுத்து, அதில் லிங்க்கை நான் வந்து முதலாவது கமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையானவங்க அதை பார்க்கலாம், மேலும் இன்னும் கிளியராக ஐடியாகளை பெற்றுக்கொள்கிறோம். 0.9 நாங்கள் பத்தால் பெருக்கினா 9 மில்லிமீட்டர்னு ஆன்சர் வரும். 0.9 10 பெருக்கினா 9 மில்லிமீட்டர்னு ஆன்சர் வரும். ஸோ நாங்கள் அடுத்து இது பார்ப்போம், 3.5 நாங்கள் மில்லிமீட்டருக்கு மாற்றணும். 3.5 சென்டிமீட்டரை நாங்கள் மில்லிமீட்டரை மாற்றணுண்டா, பத்தால் பெருக்கணும். எதால் பெருக்கணும், பத்தால் பெருக்குவோம். பத்தால் பெருக்கினா எப்படி அது மாறும், 35 மில்லிமீட்டர்ன்ற ஆன்சர் வரும். எவ்வளோ குயிக்காக இதை எடுக்கிறேன்ன்றது வந்து இலகுவான ஒரு டிப் வந்து நான் விளங்கப்படுத்திக்கிறேன் உங்களோட அந்த வீடியோவில். எப்படி பெருக்கல் செய்யணும் பத்தாலன்றதை, இந்த தசம புள்ளி வந்து வலப்புறமாக ஒரு தானம் ஷிஃப்ட் ஆக்கணும் இல்லையா, ஒரு தானம் இந்த சைடுக்கு வரணும்ன்றது அந்த டிப்பை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். மேலும் இதை பற்றி விவரம் தேவையானவங்க, பத்தால் எப்படி பெருக்கணும் சரியாக, 100 எப்படி பெருக்கணும், தசமங்கள் 1000 எப்படி பெருக்கணும்னு இலகுவாக நான் அந்த வீடியோவில் விளங்கப்படுத்திக்கிறேன். கொஞ்சம் அதை பாருங்கள். பாருங்கள், 59 சென்டிமீட்டர்னு தந்திக்கிறேன். சென்டிமீட்டரில் தந்தால் மில்லிமீட்டருக்கு மாற்றணுன்னா நாங்கள் பத்தால் பெருக்கினா சரி, 59 சென்டிமீட்டர் பத்தால் பெருக்கினா 590 மில்லிமீட்டர்ன்ற ஆன்சர் வரும். ஓகே சரி, இது கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நாங்கள் பார்த்து சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுறது, சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா எந்த தானம் தந்தாலும் சென்டிமீட்டரில் அதை நாங்கள் பத்தால் பெருக்கினா அது மில்லிமீட்டராக மாற்றப்படும். ஆகவே நாங்கள் இப்போ பார்ப்போம் மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் என்று வந்து சொன்னால். இப்போ மில்லிமீட்டரில் கேள்வி தந்திக்கிறாங்க, நாங்கள் எதுக்கு மாற்ற போகிறோம், சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். இதில் அதில் முதலாவதில் நாங்கள் பெருக்கல் செய்த மாதிரி இந்த இதில் நாங்கள் என்ன செய்வோம், அது ஆப்போசிட்டாக செய்யணும், அதை எதிர்மாற செய்யணும், அதில் நாங்கள் வகுத்தல செய்தால் சரி. ஓகே, அப்போ பாருங்கள், 90 மில்லிமீட்டர்னு நான் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். 90 மில்லிமீட்டரை நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றணுண்டா, பத்தால் வகுத்தா சரி, பத்தால் வகுத்தா 90 பத்தால் வகுத்தா 9 சென்டிமீட்டர்னு விட வரும். 75 மில்லிமீட்டர் அதை பத்தால் வகுத்தா 7.5 சென்டிமீட்டர்னு விட வரும். அதே 75 பத்தால் எப்படி வகுக்கிறதுன்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சின்ன சிறிய வகுப்புகளில். அது மாதிரி வலம மாதிரி பிரிக்க வேண்டியது தான். 126 மில்லிமீட்டரை
மில்லிமீட்டரை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றணுமெண்டா நாங்கள் பத்தால் வகுக்கணும். அப்போ எத்தனை விட வரும்? 12.6 சென்டிமீட்டர். இப்படி எழுது உடனடியாக விட எடுக்க கஷ்டமானவங்க நீங்கள் வளமாக போல் இப்படி போட்டு எழுதி பாருங்கள். 10 வகுக்கணுமெண்டா 12 எத்தனை இருக்குது? 1, 10, 2 மீதி. அப்போ 6 கீழே கொண்டு வரும். 26 எத்தனை முறை இருக்குது? 2 முறை 20. 10 20 எத்தனை மீதி? 6 மீதி. 6 ல் 1 மில்லை தசம் வைத்து நாங்கள் பூஜ்ஜியத்தை இருக்கோம். 60 எத்தனை? 10 இருக்குது, 6 இருக்குது. 12.6 சென்டிமீட்டர். 7 மில்லிமீட்டர்ன்றதை நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றுவோம் பாருங்கள். 7 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறோம்னா 7 ஐ 10 பிரிங்க. அப்போ 0.7 சென்டிமீட்டர்னு ஆன்சர் வரும். இப்படி கேள்விகள் டைம் எக்ஸாமில் வரதுண்டு. ஸோ இது மாதிரி 7 மில்லிமீட்டர் அப்படியானதுல ஒரு தானத்தை தந்து 10 எப்படி வகுத்தா என்ன மாதிரி ஆன்சர் வரும்ன்ற நான் வீடியோவில் விளங்கப்படுத்திக்கிறேன். ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் அதில் உங்களுக்கு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த 2 செக்ஷனும் தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். முதலாவது நாங்கள் படித்த சென்டிமீட்டரை மில்லிமீட்டருக்கு மாற்றணும், அதை 10 பெருக்கினா ஆன்சர் கிடைக்கும். அதே நேரம் மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அதோட டிப் வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், அதை 10 வகுக்க வேண்டும். வகுத்தல் மூலம் உங்களுக்கு சரியான ஆன்சரை பெற்றுக்கொள்ள இயலும். ஆகவே உங்களுக்கு இந்த பெருக்கல் நாலேஜும் வகுத்தல் நாலேஜும் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். இப்படியான கேள்விகள் எடுத்து திரும்ப திரும்ப பயிற்சி பெறுங்க. அப்போ உங்களுக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாற்றுதல் அப்படியான தொடர்பினை உங்களுக்கு ஒழுங்காக விளங்கி கொள்ள முடியும். நாங்கள் இப்போ 3வது செக்ஷனுக்கு போவோம். ஒரு கேள்வி ஒரு இலக்கத்தை தந்து அது சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் 2க்கும் மாற்றுங்கன்னு வந்துச்சுன்னா அப்போ நாங்கள் இப்படி இதெல்லாம் இந்த கேள்விகளை செய்கிறது வந்து பார்ப்போம். அடுத்தது நாங்கள் ஏற்கனவே மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இடையிலான தொடர்பில் 2 விதம் பார்த்தோம். சென்டிமீட்டர் எப்படி மில்லிமீட்டருக்கு மாற்றுறது, மில்லிமீட்டர் எப்படி சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுன்னு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படி தராங்க கேள்விகள் தந்து சொல்கிறாங்க. இதை மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் தாங்கண்டு. 29 மில்லிமீட்டர், 39 மில்லிமீட்டர், 157 மில்லிமீட்டர், 265 மில்லிமீட்டர். இப்படி 4 உதாரணங்கள் நான் எடுத்துக்கிறேன். இதை மீட்டர்லையும் சாரி சென்டிமீட்டர்லையும் கேட்குறாங்க, மில்லிமீட்டர்லையும் கேட்குறாங்க. ஆகவே நாங்கள் சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் முதல்ல இருந்தே விளங்கி கொள்ளலாம். 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டருக்கு சமனாகும். அதே மாதிரி 1 மில்லிமீட்டர் வந்து 1 ன் கீழ் 10 சென்டிமீட்டருக்கு சமனாகும். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா தான் 1 சென்டிமீட்டராக அது மாறும். ஆகவே 1 மில்லிமீட்டர்ன்றது இப்போ எங்களோட அடி மட்டம் ஒன்று ரூலர் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரிவுகள் இருக்குது, அது தான் நான் மில்லிமீட்டர்னு உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அதில் 1 மில்லிமீட்டர் வந்து 1 ன் கீழ் 10 சென்டிமீட்டருக்கு சமனாகும். இந்த டிப்பை ஞாபகம் வைத்துக்கொண்டு நாங்கள் இதை செய்வோம். இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள். 29 மில்லிமீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கிறன்றது தான் கேட்குறாங்க. இப்படி கேள்விகள் வந்த உடனே நீங்கள் இலகுவாக செய்யணுமாண்டா சைடில் வந்து 29 வந்து நீங்கள் வளமாக போல் 10 வகுத்து பாருங்கள். 10 வகுத்தா 2.9 விட வரும் இல்லையா. 2.9 விட வந்துச்சுன்னா இதில் 2 வந்து 2 சென்டிமீட்டர். ஆகவே 2 சென்டிமீட்டரும் 9 மில்லிமீட்டரும் இருக்குது. இப்படி விட எழுதினா சரி. இந்த 2.9 நான் எப்படி பிரித்தேன்? முன்னால் இருக்கிற 2 வந்து சென்டிமீட்டராகவும் பின்னால் இருக்கிற தசத்துக்கு பின்னால் இருக்கிற 9 வந்து மில்லிமீட்டராகவும் காட்டி இருக்கிறேன். இப்படி நீங்கள் வகுத்து கொண்டால் சரி 10 பிரித்து பாருங்கள். 39 மில்லிமீட்டர்னா நீங்கள் இப்படி வகுக்க கஷ்டம்னா நீங்கள் வளமை போல் இப்படி போட்டு வகுங்க. 10 வகுத்தா 39ல் 10 எத்தனை முறை? 3 முறை. 30 இருக்குது. ஆகவே 9 மீதி தசம் வைத்து நாங்கள் அதில் 0 ஒன்றை கூட்டலாம் இல்லையா. 0 90ல் எத்தனை? 10. ஆகவே 9. 3.9 விடையாக வரும். 3.9 விடையாக வருது. ஆகவே 3.9 விடைய வந்துச்சுண்டா 3 சென்டிமீட்டரும் 9 மில்லிமீட்டரும் விடையாக வரும். எப்படி 3 சென்டிமீட்டரும் 9 மில்லிமீட்டர் விடையாக வரும்.
மூன்று சென்டிமீட்டர் இல்லையா, மூன்று சென்டிமீட்டர் முன்னால் இருக்கிற மூன்று வந்து சென்டிமீட்டர், பின்னால் இருக்கிற தசத்துக்கு பின்னால் இருக்கிறது வந்து மில்லிமீட்டராக நீங்கள் எழுதினா சரி. பாருங்கள் அடுத்த கேள்வி, 157 மில்லிமீட்டர், அதை நீங்கள் விரும்பின மாதிரி பிரித்து பாருங்கள். அப்போ வந்து வரும் வந்து ஒரு முறை 10 5 மீதி 5ல இல்லை, ஆகவே 7 கீழே எடுப்போம். 57 5 முறை இருக்குது 50, ஆகவே 7 மீதி தசம் பூஜ்ஜியம், தசம் வச்சா இங்கே பூஜ்ஜியம் கூட்டி கொள்ளலாம். 70ல 10 10 எத்தனை முறை 7, 15 தசம் 7 தான் விடையா வருது. 15 சென்டிமீட்டர் அதோட 7 மில்லிமீட்டர், இலகுவாக இவற்றை வந்து 10ஆல் வகுக்கலாம். ஓகே, 10ஆல் வகுத்து முன்னால் இருக்கிற சென்டிமீட்டராகவும் பின்னால் வர்றது மில்லிமீட்டராகவும் எடுங்க. 265 265 மில்லிமீட்டரை நாங்கள் என்ன செய்வோம், 10ஆல் வகுக்கணும். 10ஆல் வகுத்து அதில் விட பாரோம், 26.5ன்னு விட வரும். ஆகவே இந்த 26ன்ற முன்னால் இருக்கிற தானம் வந்து சென்டிமீட்டராக அமையும், பின்னால் இருக்கிற தசத்துக்கு பின்னால் இருக்கிற 5 வந்து மில்லிமீட்டராகவும் அமையும். 10ஆல் வகுத்து கொள்வது தான் சரியாக வகுத்து கொள்ள வேண்டும். ஓகே, 10ஆல் வகுத்து கொள்ள வேண்டும் சரியாக. அதே மாதிரி 10ஆல் வகுத்து கொண்டு முன்னால் இருக்கிற பகுதி சென்டிமீட்டராகவும் பின்னால் இருக்கிற பகுதி வந்து மில்லிமீட்டராகவும் நீங்கள் எழுதி கொண்டா சார். ஆகவே இது ரொம்ப இலகுவான ஒரு பகுதி, கேள்வி தந்தாங்கண்ணா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இரண்டுலையும் விடையத்தாங்கன்னு. இந்த மாதிரி 10ஆல் வகுத்து ஒரு பகுதியில் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் ஒரு சைடில் இந்த 10ஆல் ஒழுங்காக வகுத்து பார்த்து சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டரையும் இன்னும் கண்டுகொண்டா இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் இடையிலான தொடர்பு கிளியர் என்று நம்புகிறேன். நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய பகுதி தான் இது. 10 மில்லிமீட்டர் சேர்ந்தால் 1 சென்டிமீட்டராக அமையும், 1 மில்லிமீட்டராகவே 1 10 சென்டிமீட்டருக்கு சமனாகும். நாங்கள் இப்போது கட்டுறோம் வந்து மில்லிமீட்டர் எப்படி சென்டிமீட்டருக்கு மாத்துறது, சென்டிமீட்டர் எப்படி மில்லிமீட்டருக்கு மாத்துறது, அதே மாதிரி இப்படி கூட்டாக தந்திருந்தாங்கண்டா, பெரிய தானங்கள் தந்து சென்டிமீட்டருக்கு மில்லிமீட்டருக்கு மாற்றுங்கண்டு கேள்விகள் வரதுண்டு. ஆகவே இந்த 3 செக்ஷனையும் இந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இடையிலான தொடர்பில் நான் விளங்கப்படுத்திக்கிறேன். மேலதிக பயிற்சிகள் செய்து இதில் வந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள்.